வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினின் பேசுறேன். கேன்சர் ஹோமியோபதி எவ்வளவு தூரம் ஸ்கோப் இருக்கு, ஹோமியோபதியில அவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் வந்துட்டு கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஐயாவை காமிச்சிருந்தேன், அசிபான்னு சொல்லிட்டு. அந்த ஐயா வந்துட்டு நாக்குல கேன்சர் இருந்து அதை போய் ஆப்ரேட் பண்ணுமோ அதை சர்ஜரி பண்ணிட்டான், இல்லை எனக்கு பயமா இருக்கு, கீமோ ரெடியோ பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா கீமோ பண்ணா அவருக்கு முடி கொட்டிடும்னு ரொம்ப கவலைப்பட்டார். நான் எது வந்தாலும் சரி, நான் இருக்கேனோ இல்லையோ நீ என்ன பாரு, நீ எனக்கு மருந்து கொடு, என்னமோ நான் நீ கொடுக்கறதுலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2012 என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க இன்னி வரைக்கும் அந்த 75 கிலோல இருந்து 1/2 கிலோ குறையாம ராஜா மாதிரி ஹீரோ மாதிரி பெரிய முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவரை காமிச்சிருங்க. அவர் உங்க நாக்கு காமிங்க, அந்த நாக்குல இந்த சைட்ல பாதி நாக்கு ஆல்மோஸ்ட் அவருக்கு. ஓகே, அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலி எந்த கீமோதெரப்பி எந்த ரேடியோதெரப்பி எந்த இதுல பயோப்சி எடுத்ததோடு சரி, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்றது இருக்கிறதுலேயே ரொம்ப வீரியமான டைப் ஆஃப் கேன்சர். 2012 வந்தார். அப்போ உங்களுக்கு 71 வயசுல வந்தீங்க, இப்ப என்ன வயசாது? 79 வயசாயிச்சு. 8 வருஷம் நாங்க 1/2 கிலோ கூட வெயிட் குறையில, எங்கேயும் பரவல, வெயிட் குறையில, வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, கீமோ ரேடியோ சொல்லக்கூடிய இருக்கிறதுலே ரொம்ப வீரியமான டைப் ஆஃப் கேன்சர் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. அதுவே ஹோமியோபதி மருந்துல முழு நம்பிக்கையோடு, நீ என்னமோ நீ என்னை காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியும், நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லி வந்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், அப்போ எல்லாரும் கேட்டாங்க அவர் எப்படி இருக்காரு, கேன்சர்னா 1 வருஷம்தான் 2 வருஷம்தான் அப்படின்னு சொல்லி. நாங்கள் 8வது ஆண்டு முடிச்சு 9வது ஆண்டுல காலடி எடுத்து வச்சிருக்கோம். நான் இப்போ அவருக்கு 79 வயசாகுது. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம 90வது வயசுலையும் 100வது வயசுலையும் ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா. இவரை மாதிரி என்னை வந்து ஒரு மகாமாரி பார்ப்பாரு உண்மையாவே. அவ்வளோ ஒரு உரிமையா, எவ்வளவு நாள் நான் மருந்து சாப்பிட்டு 9 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, நீ போதும் நிப்பாட்டு அப்படின்னா சார் நம்மளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அது மாதிரி இன்னும் 20 வருஷம் அவர் இருக்கணும் அப்படின்றதான் 100வது வருஷத்துல நான் வீடியோ போடணும். அந்த 3 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்கு ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு, அதுக்கான தான் இன்னைக்கு ரீ வீடியோ நாங்கள் பதிவு போடுறோம். அண்ட் இதே மாதிரி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. சிலருக்கு அந்த கட்டியே இல்லை, முழுமையாக குணமடைஞ்சிச்சு, ட்ரீட்மெண்ட்டே போதும் நான் ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேன்சருன்றது வந்து நம்ம உடம்புல நம்மளை எதிர்த்து உருவாகிற செல்ஸ் தான். அதை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் வந்துடலாம். அதோட ஹோமியோ மெடிசன் சேர்த்து சாப்பிடும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஸ்கோப் நல்லாயிருக்கு. சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் தவிர மற்ற எல்லா டைப்ஸுமே வந்து ஹோமியோபதியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், நிறைய உறுப்புகளுக்கு பரவாமல் தடுக்க, சப்போஸ் இப்போ கீமோ எடுத்துட்ருக்கீங்கன்னா அதோட பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்க, வேறு உறுப்புகளுக்கு பரவாமல் இருக்க சேர்ந்தாப்பில் நீங்கள் ஹோமியோ எடுக்கலாம். அதனால இதுக்கும் அதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணாது. அண்ட் ஸ்கோப்பே இல்லை, எதுலேயுமே காப்பாற்ற முடியலன்னு சொல்லும் போது அவங்கள அப்படியே விட்டுறாமல் அட்லீஸ்ட் கடைசி ட்ரையாக நீங்கள் ஹோமியோ ட்ரை பண்ணணும். அதே மாதிரி கேன்சர் பெயின்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதிகபட்சமாக மார்ஃபின் போட்டால் கூட வலி குறையாது, ஆனால் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்தா வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வாழ்நாளில் நீட்டிச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பையாவது கடைசி காலத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த பெயினை வந்து பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக ஹோமியோ மெடிசன்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு எதுலேயுமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஹோமியோ ட்ரை பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ஒரு வேளை கீமோ எடுத்துகிட்ருக்கிறதுனா சைமல்டேனியஸாக ஹோமியோவை சேர்த்து எடுத்துக்கோங்க. அண்டு ஹோமியோ மெடிசன்ஸ் எந்த பக்க விளைவுகளும் இல்லைன்றதை விட வாழ்நாளை நீட்டிச்சு 1/2 கிலோ கூட வெயிட் குறைக்காமல் ராஜா மாதிரி, எங்கள் அசிபாயா மாதிரி எப்பயும் இந்த மாதிரி பாருங்க, பேபி பிங்க் கலர் ஷர்ட் போட்டு எப்பயும் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு, பயங்கரமான முறுக்கு மீசை, எப்பயும் சொல்வாரு என் பேரும் பேத்திகளுக்காண்டி நான் இருக்கணும்னு சொல்வாரு. அவரை அதுக்காண்டி மட்டும்தான் அவர் வாழணும்னு நினைப்ப சொல்வாரு. ஆனா நான் சொல்வேன், பல 100,000 கேன்சர் வந்து பயத்திலேயே இறந்து போறவங்க மத்தியில இது ஒண்ணும் இல்லை, அதை எதிர்த்து நான் போராடுவேன், எனக்கு என் முடி கொட்டிடும் அப்படின்னு வந்து சொன்னார்ல குழந்தை மாதிரி, அந்த இன்னசென்ஸோட வாழ்க்கை மேல ஒரு அன்பும் அந்த பற்றுதலும் எல்லாருக்கும் வரணும்ன்றதுக்கு தான் எக்ஸாம்பிளா போட்டிருக்கேன். நன்றி.